வணக்கம் மக்களே. நைட்டு மிட் நைட் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா விஷ்ணு அப்புறம் அந்த வணக்கம் மக்களே. நைட்டு லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாஸ் வீட்டார்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பூர்ணிமா வந்து விஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறங்க, விஷ்ணு நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த வார்த்தைகளை பிடிச்சி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜோவிகாவோடைய இஷ்யூவை எடுத்திருக்கீங்கன்னா, அவன் வந்து வாடி போடி அவன் இவன் இந்த மாதிரி பேசுகிறாதான் டிஸ்ரெஸ்பிளாக ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் அவள் மரியாதை குறைவாக பேசணுன்றதுக்காக பேசலை, ஒரு ஃப்ளோவில் அவள் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதரவாக பேசுகிறாங்க, ஜோவிகாவுக்கு ஆதரவாக. ஆனால் அந்த இடம் தப்பு தான். ஸோ அது ஃப்ளோவில் வருதோ நான் ஃப்ளோவில் வருதோ, ஆக மொத்தத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுக்கு விஷ்ணு சொல்லார், எங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஷோ, ஒரு பாப்புலரான ஷோ, பல பேர்லாம் வந்திருக்காங்க. நானும் அந்த மாதிரி பேசணுன்ற அவசியம் இல்லை, நானும் ஒரு சில இடத்துல பேசுகிறேன் அப்படின்றத அவர் ஒத்துக்கலை, பேசணுன்ற அவசியம் இல்லை. பட் இந்த ஷோவில் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், நமக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதுவும் அந்த கமல் சார் எபிசோடில் சாரே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பண்ண தப்பு புரிய வச்சுட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. உடனே அவங்க ஏன் இந்த நீ பண்ண இது அவன் இவன் டே இங்கே பாடுறா போடுறா அப்படின்ற மாதிரி பேசுறது எங்கன்னா நியாயமாக படுத்து. அதுவும் கால் மேலே கால் போட்டு ஒரு திம்மராக உட்காந்துருக்கு பேசுறதுலாம் ஒரு நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் கேட்குறாரு. பாயிண்ட் கரெக்டு தான், விஷ்ணு கேட்ட பாயிண்ட் கரெக்டு தான் ஒரு பக்கத்தில். ஸோ நான் என்ன, அவங்க ஒரு பவுண்ட்ரிஸ் மற்றவங்கக்கிட்ட மட்டும் பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு பவுண்ட்ரிஸ் இல்லையா, அந்த பவுண்ட்ரிஸை மீறி இப்போல்லாம் பேசுறதே தப்புங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கூட சொல்ல அவங்கள வாடி போடி அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கடுப்பாக தானே செய்யும். ஸோ அந்த டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் கோவம் வரதானங்க செய்யும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவோட தரப்பை அவர் பேசிகிட்டு இருக்காரு. பட் இதே விஷயத்தை விஷ்ணு ஒரு பக்கம் பண்ணுறாருன்றது தான் ஃபேக்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவரை சொன்ன வாயை கழுவுறேன் அப்படின்ற மாதிரி யுகேந்திரன் சொன்னதாக இருக்கட்டும். ஸோ அவ மரியாதை பண்ணுற காரணத்துக்காக தான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் வந்து உட்காந்துருக்காரு. இவரோட பாயிண்ட் என்னென்னா, ஜோவிகாவை கமல்ஹாசன் சாரும் வார்ன் பண்ணார்ல, நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்குது விஷ்ணு தரப்பில். ஏன்னா வான் பண்ணவர் அனுப்பில் என்ன மட்டும் அனுப்பிச்சிட்டாங்களே, ஏன்னா இவரும் அந்த மாதிரி பேசியிருக்கிறதால தான் இவரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காருன்றது ஒரு பாயிண்ட்டு. அப்போ வந்து நம்ம வினுஷா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து நிக்சன் கூட கூட நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் வாடா போடான்ட்டு. பட் அவங்க கூட பேசுகிற ஸ்லாங்லேயே வந்து நம்ம இன்னொருத்தர் சடனாக பேசும்போது அவங்ககிட்ட அதே ஸ்லாங்கில் பேசும்போது இன்னொருத்தர் காயப்படுறதுக்கான வார்த்தை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசுகிறதே நம்ம தவிர்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்ற மாதிரி வினுஷா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னம்மா இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் வினுஷா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அறிவு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபைனலாக வந்து ஜோவிகாவுக்கு கமல்ஹாசன் சார் வந்து ஸோ இதெல்லாம் தப்பு அப்படின்றத புரிய வச்சிருக்காரு. ஸோ இப்போ வர வாரங்களில் வந்து இதெல்லாம் திருத்திக்கிட்டு அவங்க கேம் பிளே பண்ண நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மேஜர் வீக்னஸாக இருந்தது இந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை மாற்றிக்கிட்டேன்னா அவங்களோட கேம் பிளே நல்லா போகும். அதே மாதிரி விஷ்ணுவும் அவரோட கேம் பிளேவை மாற்றிக்கிட்டு கேம் பிளேல இந்த மரியாதை இதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஆடினார்னா சூப்பராக இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க கைஸ்.